அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து கனி மசாலாவில் வந்து நம்ம ஒரு கீரை சமைக்க போகிறோம். அதுக்கு எங்கேருந்து கீரை எடுக்க போகிறோம்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் வச்சு கீரை தோட்டம். இது வந்து நித்திய கல்யாணி பூ, இது ரொம்ப பயனுள்ளதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கீரை பக்கம் வைப்பா. இது வந்து நான் வச்சுருக்க தோட்டம். இது ஒரு பூச்செடி தான், சின்ன சின்ன பாசலை, ஏன்னா பிளாட்டு வீடுனால. இது வேப்ப மரம், இது பண்டாங்க ரொம்ப இலை. இதுதான் நான் வந்து இப்போ ஆய போகிற கீரை. இந்த கீரையை வச்சு பிள்ளைகளெல்லாம் சாப்பிடாது. கீரை சாப்பிட்றது கண்டு திரித்து ஓடுங்க. இந்த கீரையில் வந்து அதில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி நம்ம அதை பொறிச்சு கொடுப்போம். கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி கராப்பிள்ளை மரம், புதினா மரத்தை பார்த்துட்டு அப்புறம் இந்த கீரை இருக்கும். இது புதினா. புதினா வளர்க்குறது ஈஸி. இதை ஆஞ்சு பக்கத்தில் ஊண்டி வச்சாலே போதும், மறுபடியும் புதினா வந்துடும். இந்த மாதிரி எடுத்து நம்ம நட்டு வச்சாலே போதும், இதுவும் வந்துடும் அதுவும் வரும். பாருங்க, இதுவும் புதினா தான். இது வந்து ஓம இலைன்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து கற்பூர வள்ளி. பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சா இதை கொடுத்து கொடுத்தா நல்லா 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 தேவையாயிரும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதோட சாறை எடுத்து கொடுத்தா போதும். இது கராப்பிள மரம், இதுவும் புதினாதே. இது ரொம்ப இலை, இது கராப்பிள இலை. இவ்வளவு தான் என் வீட்டு முன்னாடி நான் வச்சிருக்க செடி. வீட்டுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இது வீட்டுக்கு பாய்க்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போ வந்து அந்த கீரை எடுத்துட்டு எப்படி பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி பொறிச்சு காட்டுறதுன்னு அவங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன். ஈஸியாக சீக்கிரமே இருக்கிறோம். இந்த கீரை வந்து தண்டு கீரையோட இன்னொரு வகைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் உள்ள சத்தோடு இதில் அதிகமான சத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம். இந்த கீரையை வந்து இப்படி ஒடிச்சு எடுத்துக்கிறோம். இந்த கீரை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. அப்படியே ஒடிச்சு ஒடிச்சு இந்த கீரை ஆகிட்டு மறுபடியும் நட்டு வச்சா வந்துடும். இது ஒரு தண்டு கீரைன்னு சொன்னாங்க. ஆனால் தண்டு கீரையோடு இதில் நிறையா மடங்கு சத்து இருக்கான். நான் வந்து நம்ம ஊரில் பார்த்ததில்ல, இங்கே தான் பார்த்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருந்து இங்கே உள்ள காசுக்கு ஒரு வெள்ளின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் ஒரு வெள்ளியும் ரொம்ப விலை அதிகம்தான். இது நான் இதுக்கு எந்த உரமும் போடலை. வீட்டில் உள்ள வெங்காயத்தால், வெங்காயத்தோல், முட்டை கூடு இதுகளை தான் நான் போடுவேன். வேறு எந்த உரமும் போடாமல் இயற்கையான முறையில் வளர்ந்தது தான் இது. தண்ணி மட்டும் தான் ஊற்றுவேன். அதனால் இது ரொம்ப ஆரோக்கியமானது. இவ்வளோ எடுத்தாச்சு. இப்போ போய் இதை ஈஸியாக எப்படி பொறிச்சு காட்டுறது, பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு முட்டை எடுத்துக்கிறோம். ஒரு முட்டை எடுத்துக்கிறோம், அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். நான் பொறிக்கிறதுக்கான இந்த கோழி பொறிக்கிற மாவு அங்கேயும் கிடைக்கலாம், இந்தியாவிலேயும் கிடைக்கும். இந்த மாதிரி மாவு, கோழி பொறிக்கிற மாவு, கேஎஃப்சி மாவுன்னு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாவு சேர்த்துக்கிறேன், அதோட கொஞ்சம் வந்து சோள மாவு சேர்த்துக்கிறேன். எங்களுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோன்னு, வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னாலும் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறோம். இப்போ வந்து இதில் வந்து எவ்வளோ மாவு சேர்க்கணும்னு பார்ப்போம். இந்த கோழி பிரிக்கிற மாவு வந்து இந்த கரண்டினால் மூணு எடுத்துக்கிட்டேன். இப்போ சோள மாவு, சோள மாவு ஒரு கரண்டி சேர்த்தா போதும். இந்த ரெண்டையும் கலந்துக்கிடுவோம். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். இந்த கோழி பிடிக்கிற மாவில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் வந்து நான் முட்டையில் லேசாக தான் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம சுருக்காக விரிய போயிடலாம். இப்படி பொறிச்சு கொடுத்தா பிள்ளைகள் கொண்டா கொண்டாந்து சாப்பிடுங்க, இல்லை விரண்டு ஓடுங்க. கீரையை கண்டாலும் என் வீட்டில் எல்லாம் ஒன்றுதான். இந்த கீரையை வந்து இப்படி ஒத்த ஒத்தையே ஆஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த முட்டையில் முக்கிய அந்த மாவில் பிரட்டி பொறிக்கிறது தான். வாங்க எப்படி பொறிக்கிறதுன்னு பார்ப்போம்.
இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு வருது. இதே மாதிரி முன்னாடி ஒரு வாட்டி கனவா மீனை எப்படி வெட்டி பொரிக்கணும்னு எல்லா வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த முட்டையில் வந்து அந்த கீரை எடுத்து முக்கிறோம். இப்படி முக்கிட்டு மாவில் பிறட்டுறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம், சீக்கிரமாக வந்துடும். இல்லை ஒரு பப்படை மாதிரி எடுத்து எடுத்து அப்படி சாப்பிடுங்க. இதே மாதிரி நம்ம காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரிச்சு கொடுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பொரிச்சுட்டு உங்களை காட்டுறேன். இதே மாதிரி பப்படை மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிற வேண்டியது. நம்ம கேஎஃப்சி கோழி எப்படி புரியுது அப்படி புரியுது பாருங்க. கலர் தேவைப்பட்டாலும் கலர் தேவை சேர்த்துக்கலாம், மஞ்சள் கலர் தேவைப்பட்டால் சிவப்பு கலர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். எனக்கு கலர் தேவையில்ல, அதனால் சேர்க்கல. என் மகளுக்கு வந்து மஞ்சள் கலர் வேணுமா, அதனால் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்க்கலாம். பாதி வெள்ளை கலராகவும் பாதி மஞ்சள் கலராகவும் பிடிக்குவான். எப்படி பொழிச்சு கொடு, இப்படி பொழிச்சு கொடுத்தா எப்படி திங்குன்னு தான் சொல்ல முடியாது, அப்படி மெதுவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை சாப்பிட்டு போ. நான் அதே மாவில் வந்து மிச்சம் இருந்துச்சு முட்டையும் மாவும், அதில் வந்து நான் கராப்பிலே பொரித்தேன், நல்லாயிருக்காது. உண்மையிலே மாவுனாலும் நல்லாயிருக்கா, இது பொரிக்கிற பக்குவத்திலும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இது கூட ருசியாக இருக்குது கராப்பில் கூட. இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்க்கக்காண்டி ஒரு ஆள் வந்திருக்கா, அவங்க சாப்பிட்டு பாப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அவ அக்கால கூட எடுக்க விடுதில. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தா கொண்டா கொண்டாந்து சாப்பிடுங்க, இல்லை ஓடிடுங்க.